தேவதூதர்களை பற்றிய 10 சுவாரஸ்யமான தகவல்கள். யார் இந்த தேவதூதர்கள்? எப்பொழுது உண்டாக்கப்பட்டார்கள்? அவர்களின் தன்மை என்ன? மனிதனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது? போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம். தகவல் 1. யார் இந்த தேவதூதர்கள்? இவர்கள் எப்பொழுது உண்டாக்கப்பட்டார்கள்? தேவதூதர்கள் என்றால் செய்தியாளன் என்று அர்த்தம். மனிதனுக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு சேர்ப்பவர்கள். அப்படியென்றால் மனிதன் உண்டாக்கப்பட்ட பின் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டார்களா? இல்லை. யோபு 38:6-7 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இவர்கள் உலகம் உண்டாக்கப்படும் முன்பே உண்டாக்கப்பட்டவர்கள். பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது தேவ புத்திரர்கள் எல்லோரும் கம்பீரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வசனத்தின் மூலம் இவர்கள் பூமி தோற்றுவிப்பதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டவர்கள் என்பது தெரிகிறது. தகவல் 2. தேவ தூதர்களின் தன்மை. தேவ தூதர்கள் ஆவிகளாக இருப்பவர்கள். இவர்களை பணிவிடை ஆவிகள் என்று வேதமும் சொல்லுகிறது. ஆனாலும் தேவையான சமயம் மனித உருவில் காட்சியளிக்கக்கூடியவர்கள். உதாரணமாக மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமை சந்திக்க வந்தவர்கள் தேவ தூதர்களே. அதே தேவ தூதர்கள் சோதோம் குமாராவை அழிப்பதற்காக லோத்துவினிடத்திலும் வந்தார்கள். அதே போல தானியல் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது புருஷனாகிய காப்ரியல் அவனிடத்தில் வந்தான் என்று வேதம் சொல்கிறது. இதுபோன்ற பல வசனங்களின் மூலம் மனித உருவிலும் தேவ தூதர்கள் வரலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவள் 3. தேவ தூதர்களுக்கு சிட்டைகள் உண்டா? ஆம், தேவ தூதர்கள் பறக்கக்கூடியவர்கள். எனவே இவர்களுக்கு சிட்டைகள் உண்டு. கேருபீன்களுக்கு 2 சிட்டைகளும், ஏசாயா 6:2 வசனத்தில் சேராபீன்களுக்கு 6 சிட்டைகள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. தகவல் 4. தேவ தூதர்கள் கூட்டமா இல்லை ஜாதியா? தேவ தூதர்கள் வெறும் கூட்டமே. பரலோகத்தில் கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்களது எண்ணிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு 1000, 10000 என்று குறிப்பிடுகிறது. வேதத்தில் 1000, 10000 என்று சொல்லும்போது எண்ணில் அடங்காதது என்று சொல்லி பொருள் கொள்ளலாம். எனவே தேவதூதர்கள் ஒரு கூட்டமே தவிர ஒரு ஜாதி அல்ல. இவர்கள் பரலோகத்தில் 1000, 10000களாக எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு உள்ளார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். தகவல் 5. மனிதர்களை விட தேவதூதர்கள் பலனுள்ளவர்கள். அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில் வைத்த பொழுது கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலை கதவை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான். மேலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் போது யாரும் புரட்டி போட முடியாத கல்லை தேவதூதன் புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்தான் என்று வாசிக்கிறோம். இத்தகைய வசனங்களை பார்க்கும் பொழுது தேவதூதர்கள் மனிதர்களை விட அதிக பலனுள்ளவர்கள் என்பதை பார்க்கலாம்.